ஹாய், வாங்க நம்ம இன்றைக்கி ஹெல்தியான டேஸ்டியான ஒரு ரெசிபி பார்க்கலாம். தண்டுக்கீரை கடையல். நான் இப்போ இதில் சிகப்பு தண்டுக்கீரை எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி, வெங்காயம், பூண்டு, புளி, பச்சை மிளகாய். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவுக்கு ஆயிலில் சேர்த்துக்கலாம். நான் இப்போ ஆயில் சேர்த்தாச்சு. ஆயில் ஹீட் ஆகட்டும். நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு நமக்கு நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துப்போம். சேர்த்தாச்சு, இதுவும் நல்லா பொரியட்டும். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிறோம் 10 பல் பூண்டு. பூண்டு நீங்கள் எவ்வளோ சேர்த்துக்கிறீங்களோ அவ்வளோ டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். நல்லா வதக்கிக்கோங்க. இது நம்ம ரொம்ப சிம்பிளான ரெசிபி. நீங்கள் மார்னிங் டைமில் ஈஸியாக செஞ்சு பசங்களுக்கு கொடுத்து அனுப்புகிற மாதிரி தான் இருக்கும் லஞ்சுக்கு. அடுத்து நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க ஆனியன், சில்லி, புளி, தக்காளி எல்லாமே ரஃப்பாக தான் கட் பண்ணியிருக்கேன். பிகாஸ் நம்ம வதக்கிட்டு நம்ம இதை மிக்சியில் போட்டு அரைக்க தானே போகிறோம். எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பெரியவங்களுக்கும் பிடிக்கும், பசங்களுக்கும் பிடிக்கும். பார்க்க சிம்பிளாக இருக்கும், பட் வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு. இப்போ நம்ம இதெல்லாம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து இதில் ஒரு அரை ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கிறேன், அரை ஸ்பூன் மஞ்சத்தூள். இப்போ இது எல்லாத்தையும் இன்னொரு வாட்டி கலரிட்டு சிம்பிளை வச்சு மூடி வச்சிடலாம். அப்போ நமக்கு நல்லா வதங்கிடும். இந்த ரெசிபின்னு கிடையாது, எந்த ரெசிபிக்குமே நம்ம தக்காளி வெங்காயத்தை கூட உப்பு மஞ்சத்தூள் போட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி மூடி சிம்மில் வச்சுட்டிங்கன்னா நமக்கு சூப்பராக வெந்துடும், அடிப்பிடிக்காது, ஈஸியாக வதங்கிடும். இப்போ நான் இதை சிம்மில் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி வைக்கிறேன். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா திறந்து பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. தக்காளி தோல்லாம் கூட தனித்தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு, அந்த அளவுக்கு நமக்கு நல்லா வதங்கிடுச்சு. இதெல்லாம் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற சிகப்பு தண்டுக்கீரையை நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த ரெசிபி பார்த்திங்கனாக்கா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற உமனுக்கு ரொம்ப நல்லது, அதே மாதிரி ஃபீட் பண்ணுற உமனுக்கும் ரொம்ப நல்லது. அண்ட் குட்டீஸ்க்கு நம்ம சொல்லவே வேண்டாம், எவ்வளோ அயன் தேவை நமக்கு தெரியும். ஸோ எவ்வளோ நம்ம கீரை இன்க்ளூட் பண்ண முடியுமோ அவ்வளோ இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சிகப்பு தண்டுக்கீரை கிடைக்கலாம் பரவாயில்ல, நீங்கள் நம்ம பச்சை நார்மலாக கிடைக்கவும் இல்லையா, அந்த தண்டுக்கீரையை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா எல்லா கலரையும் விட்டுட்டு அதே மாதிரி நம்ம ஸ்டவ்வை சிம்மில் வச்சு மூடி வச்சிடலாம். நான் இப்போ சிம்மில் வச்சு மூடி வைக்கிறேன். ஒரு 2 மினிட்ஸ்க்கு வந்து சேர்த்து சும்மா கலரி மட்டும் விடுங்க போதும். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு 5 to 7 மினிட்ஸில் நமக்கு இது கம்ப்ளீட்டாக குக் ஆகிடும். இப்போ இது கம்ப்ளீட்டாக குக் ஆகிடுச்சு. நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஆறட்டும். ஒரு ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம இதை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். நான் எல்லாத்தையுமே அட் டைமில் தான் யூஸ் கிரைண்ட் பண்ண போகிறேன். சின்ன ஜாராக இருந்தால் நீங்கள் 2 டைம்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணி அரைச்சிக்கோங்க. இப்போ பல்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க, இல்லைனா சும்மா ஒரு வாட்டி நீங்கள் மிக்ஸி கிரைண்ட் பண்ணி எடுத்தீங்கன்னா போதும், ரொம்ப பண்ண வேண்டாம். பாருங்கள் இந்த மாதிரி நமக்கு இருந்தால் போதும். இப்போ நம்ம பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவோம். அவ்வளோதாங்க, நம்மளோட தண்டுக்கீரை கடையல் ரெடி. ஹெல்த்தியாக டேஸ்டியாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய். ஹீட் ஹெல்தி.